வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் கல்வி மையமாக தமிழ்நாடு தொடர்ந்து ஜொலிக்கிறது, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். ரூபாய் 44,125 கோடி முதலீட்டுக்காக 15 நிறுவனங்களுக்கு ஒப்புதல், அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. டிஎன்பிஎஸ்சி தலைவராக எஸ் கே பிரபாகர் நியமனம், 6 ஆண்டுகள் அல்லது 62 வயது வரை பதவியில் இருப்பார் என அறிவிப்பு. ஹிண்டன்பர்க் விவகாரம், ஆகஸ்ட் 22 நாடு தழுவிய போராட்டம் என காங்கிரஸ் அறிவிப்பு. அதிமுகவை ஒருங்கிணைக்க முயற்சி, ஆகஸ்ட் 26 ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. 525 கோடி ரூபாய் நிதி மோசடி புகார், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவர் தேவநாதன் கைது. இந்தியாவின் கல்வி மையமாக தமிழ்நாடு தொடர்ந்து ஜொலிக்கிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் அவர் இந்தியாவின் கல்வி மையமாக தமிழ்நாடு தொடர்ந்து ஜொலிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். NRIF தரவரிசையில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட மிகவும் முன்னணியில் இருப்பதாகவும், நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முன்னணியில் உள்ள திராவிட மாடலுக்கு இது பெருமையான தருணம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற முதன்மை திட்டங்களால் நமது மாணவர்கள் உயர்கல்வியில் புதிய உச்சங்களை தொடுவார்கள் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ரூபாய் 44,125 கோடி முதலீட்டுக்காக 15 முதலீட்டு நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. துறை ரீதியான அமைச்சர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். தலைமை செயலகத்தில் உள்ள அமைச்சரவை கூட்ட அரங்கில் இந்த கூட்டம் நடைபெற்றது. உலக முதலீட்டாளர் மாநாட்டின் தொடர்ச்சியாக தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகின்ற 27 தேதி அமெரிக்கா செல்ல உள்ளார். அங்கு கூகுள் நிறுவனத்தின் செயல் அதிகாரியான சுந்தர் பிச்சை உட்பட பல்வேறு தொழில் அதிபர்களை சந்திப்பதோடு அமெரிக்க வாழ் தமிழர்களையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளார். இந்த நிலையில் அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மேலும் தமிழ்நாட்டில் புதிதாக தொடங்கப்பட உள்ள வளர்ச்சி திட்டங்கள், தற்போது நடைபெற்று வரும் பணிகளை வேகப்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும், ரூபாய் 44,125 கோடி முதலீட்டுக்காக 15 முதலீட்டு நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் சில முக்கியமான முடிவுகள் மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய தலைமையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையினுடைய சார்பில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் ஏறத்தாழ 44,125 கோடி ரூபாய் முதலீட்டிற்காக 15 முதலீட்டு திட்டங்களுக்கு இந்த அமைச்சரவை ஒப்புதலினை தந்திருக்கிறது. இத்தகைய முதலீடுகள் முதல், அதாவது இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலீட்டு திட்டங்களினுடைய அடிப்படையில் ஏறத்தாழ 24,700 நபர்களுக்கு புதிதாக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவராக IAS அதிகாரி எஸ் கே பிரபாகர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவராக எஸ் கே பிரபாகர் IAS நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் வருவாய் நிர்வாக ஆணையராக பணிபுரிந்து வந்தார். தமிழ்நாடு அரசின் பரிந்துரைக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்ததை அடுத்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. TNPSC தலைவராக நியமிக்கப்பட்ட எஸ் கே பிரபாகர் பொறுப்பேற்கும் நாளிலிருந்து 6 ஆண்டுகள் அல்லது 62 வயது வரை பதவியில் இருப்பார் என்று அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிண்டன்பர்க் விவகாரத்தில் வருகிற ஆகஸ்ட் 22 நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள், மாநில தலைவர்கள், பொறுப்பாளர்கள் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. நடப்பாண்டு இறுதியில் நடைபெறவுள்ள மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள், நாட்டின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் MPயுமான KC வேணுகோபால்,
செபி தலைவரை பதவியில் இருந்து நீக்க கோரி நாடு முழுவதும் ஆகஸ்ட் 22 மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். ஒவ்வொரு மாநிலத்தின் தலைநகரிலும் அமலாக்க இயக்குநரக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்தார். அதிமுகவை ஒன்றிணைக்கும் விதமாக ஆகஸ்ட் 26 ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அதிமுக ஒருங்கிணைப்பு குழு எனும் பெயரில் செயல்பட்டு வரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் JCT பிரபாகர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KC பழனிசாமி, புகழேந்தி ஆகியோர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அதிமுகவை ஒருங்கிணைக்கும் விதமாக சட்டமன்ற தொகுதி வாரியாக தலா 10 பொறுப்பாளர்களை தங்களது ஒருங்கிணைப்பு குழுவிற்கு நியமித்துள்ளதாகவும், வரும் 26 எழும்பூர் சிராஜ் மஹாலில் தங்களது ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தனர். 26 நாங்கள் எங்களது பழனிசாமி அவர்களும் அண்ணன் JCT பிரபாகரன் அவர்களும் இந்த சிவு போன்ற சென்னையில் இருப்பவர்கள் எல்லாம் இப்போ சொன்ன மாதிரி 26 பாரிசால 11 காலை 10 to 11 சிராஜ் மகால் எக்மோரில் இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் தமிழகம் முழுவதும் இருந்து எல்லாரும் அங்கே கலந்துக்கிறாங்க, அதை நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம். ஆகவே நாங்கள் செய்திருக்கின்ற பணிகளை தெரிந்து கொள்ளலாம். மாபெரும் மாநாடு போல ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 525 கோடி ரூபாய் நிதி மோசடி புகாரில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவர் தேவநாதன் கைது செய்யப்பட்டார். சென்னை மயிலாப்பூரில் 100 மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் என்ற நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. கடந்த 20 இந்த நிதி நிறுவனத்தின் தலைவராக இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவரும் தனியார் தொலைக்காட்சி உரிமையாளருமான வேதநாதன் இருந்து வருகிறார். இந்த நிறுவனத்தில் 5000 அதிகமானோர் நிரந்தர வைப்பு தொகை செலுத்தியிருந்தனர். முதலீடு செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு 11% வரை வட்டி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டதாக தெரிகிறது. முதலீடு செய்த பணத்தில் 525 கோடி ரூபாயை நிதி நிறுவனம் திருப்பி தர மறுத்ததாக முதலீட்டாளர்கள் புகார் தெரிவித்திருந்தனர். மேலும் 150 அதிகமானோருக்கு வழங்கிய காசோலை பணம் இல்லாமல் திரும்பி வந்தது. இந்த நிதி மோசடி தொடர்பாக கடந்த மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணி சார்பில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்ட தேவநாதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வலுத்தது. இந்த நிலையில் தேவநாதனை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு விக்கிரவாண்டியில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கடந்த பிப்ரவரியில் கட்சி தொடங்கினார். 2026 சட்டப்பேரவை தேர்தல்தான் இலக்கு என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசி அனந்த் கூறியிருந்தார். நீதிமன்றம் உத்தரவுப்படி கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடிகர் விஜய் தலைமையில் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அவ்வப்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கட்சியின் முதல் மாநாடு வருகிற செப்டம்பர் 22 அல்லது 26 நடைபெற உள்ளதாகவும், இதற்காக விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டின் 78 சுதந்திர தினத்தை முன்னிட்டு மூவர்ண தேசிய கொடிகளை ஏந்தி மாணவர்கள் உலக சாதனை செய்தனர். நாட்டின் 78 சுதந்திர தின விழாவை கொண்டாடும் விதமாக தமிழகம் முழுவதும் உள்ள சுமார் 240 மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 78,000 மாணவ மாணவிகள் யோகாவில் புதிய உலக சாதனை செய்துள்ளனர். பத்மாசனத்தில் அமர்ந்தபடி 78 இரு கைகளிலும் தேசிய கொடியை உயர்த்தி பிடித்து யூனியன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து அசத்தியிருக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் தேக்கலூரில் உள்ள சக்தி சர்வதேச பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளும் இந்த உலக சாதனை நிகழ்வில் கலந்து கொண்டனர். சுமார் 5 முதல் 18 வரை உள்ள அனைத்து மாணவ மாணவிகளும் இதில் கலந்து கொண்டு இச்சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். மேலும் இந்த சாதனை நிகழ்வை கண்காணிக்க யூனியன் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தின் மேலாளர் கிறிஸ்டோபர் டெய்லர் கிராஃப்ட் அமெரிக்காவிலிருந்து நேரடியாக வந்து சாதனை நிகழ்வை பார்வையிட்டார். மற்ற மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளில் மாணவர்கள் செய்த பத்மாசனம் யோகாவை ஆன்லைன் மூலம் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டிருந்தது. இந்த சாதனையை தொடர்ந்து பள்ளியின் தாளாளர் தீபன் தங்கவேலு மற்றும் யோவா யோகா அகாடமியின் இயக்குநர் வைஷ்ணவி ஆகியோருடன் உலக சாதனை பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். தமிழ்நாடு அளவிலே உலக சாதனை நிகழ்வாக நடைபெற்ற இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகளை சக மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலரும் கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினர். தமிழ்நாடு அரசு பட்டியலின மக்களுக்கு 18% இடஒதுக்கீடு எந்த அளவிற்கு நிரப்பப்பட்டுள்ளது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சென்னையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கிருஷ்ணசாமி இவ்வாறு தெரிவித்தார். நாடாளுமன்றத்திலே இரு அவைகளிலேயும் அறிவித்தது. எங்களுடைய கோரிக்கை
ஏழு உட்பிரிவுகளை ஒன்றாக்கி தேவேந்திரகுல வேளாளர் என்ற ஒரே பெயரில் அழைக்கப்பட வேண்டும் என்பது ஒன்றாக இருந்தாலும், ஆனால் பட்டியல் பிரிவிலிருந்து விலக்க வேண்டும் என்பதுதான் பிரதானமான கோரிக்கையாக இருந்தது. ஆனால் அந்த கோரிக்கையினுடைய ஒரு பகுதியை மட்டும் நிறைவேற்றிய மத்திய அரசு மிக முக்கியமாக பட்டியலிருந்து வெளியேற்றக்கூடிய அந்த கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கவில்லை. எனவே அதற்கான போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. தமிழகத்தில் இந்த 76 சமுதாயங்கள் உள்ளடக்கிய இந்த பிரிவினருக்கு கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 18%, பழங்குடியினருக்கு 1% என்பது சட்டத்திலே இருக்கக்கூடியது. அது மத்திய அரசு மற்றும் மாநில அரசனுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டது. சட்டத்திலே 18% இடஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று இருந்தாலும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய 56 அரசாங்கத்தினுடைய துறைகளில், குறிப்பாக ஏபிசி என்று அழைக்கப்படக்கூடிய உயர் பதவிகளில் 1% கூட நிரப்பப்படவில்லை என்பதை நாங்கள் தனியாக ஆய்வுசனுடைய கண்டறிந்து, நான் 96 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள், அதாவது இன்று இருக்கக்கூடிய ஷெட்யூல்ட் காஸ்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தமிழகத்தினுடைய அரசு துறைகளில் 8% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்தனுடைய விளைவாக அன்று சட்டமன்றத்தில் அன்றைய ஆதிராவிட நலத்துறை அமைச்சர் செல்வராஜ் அவருடைய தலைமையில் அன்றைய ஆதிராவிடத்துறை செயலாளர் கிருஷ்ணாந்த காந்தி உள்ளடக்கி 10 சட்டமன்ற உறுப்பினர் குழு அமைக்கப்பட்டது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மாநகராட்சி பெரிய கடைவீதி பகுதியில் குழாய் சீரமைப்பு பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டு 4 கடந்த நிலையில் எந்தவித பணிகளும் நடைபெறாமல் உள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு மாணவர்கள் செல்லும் பிரதான சாலையாக அது இருப்பதால் பணிகள் பெயரளவுக்கு மட்டுமே நடைபெற்று வருகிறது. மேலும் வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல சிரமம் அடைந்து வருகின்றனர். மேலும் பணியை மிக தாமதப்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பள்ளி மாணவர்கள் நலன் கருதி மாநகராட்சி விரைந்து பணிகளை முடிக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீதர் என்பவர் திமுகவில் மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளராக பொறுப்பு வகித்து வருகிறார். இந்த நிலையில் இவருக்கும் இவருடைய உறவினர் குடும்பத்திற்கும் இடையே ஏற்கனவே முன் விரோதம் இருந்து வந்த நிலையில் இவருடைய உறவினர் மகன் மணிகண்டன் என்பவர் அவரின் வீட்டு மீது கல் வீசியுள்ளார். இதில் கண்ணாடிகள் உடைந்த நிலையில் இது குறித்து அந்த இளைஞர் மீது ஸ்ரீதர் நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க வந்துள்ளார். அப்போது புகாரை பெற்ற காவலர்கள் விசாரணையை தாமதப்படுத்தியுள்ளனர். இதனால் ஆத்திரம் அடைந்த அவர்கள் உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் தனசேகர் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கவும், இலவச காப்பீடு வழங்கவும், நலவாரியம் மூலம் வங்கி துவங்கி அதன் மூலம் நிதி பயன்களை அளிக்க கோரியும், விபத்து மரணம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திரளான ஆட்டோ தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினார்கள். ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு காணொலி பிரச்சார வாகனம் மற்றும் விழிப்புணர்வு ஊர்வல நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சந்திரலேகா தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மழைநீர் சேகரிப்பு குறித்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஊர்வல பேரணியை முக்கிய சாலையின் வழியாக கோஷங்களை வெளிப்படுத்தியவாறு ஊர்வலமாக சென்றனர்.
இந்த நிகழ்வில் நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத், துணைத் தலைவர் ரமேஷ் கர்ணா மற்றும் அரசு அதிகாரிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த காட்டுப்பள்ளி பகுதியானது வங்காள விரிகுடாவின் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளது. காட்டுப்பள்ளி பகுதியில் அமைந்துள்ள கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்திற்கு பின்பக்கத்தில் மணல் அரிப்பு ஏற்பட்டு பாதிப்புக்கு உள்ளாகும் சூழல் ஏற்பட்டது. இதுகுறித்து அதானி துறைமுகத்திடம் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் ராட்சச மண் அள்ளும் பெரிய இயந்திரங்கள் மூலமாக மணலை எடுத்து அப்பகுதியில் தற்காலிக கடற்கரை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையிடம் அனுமதி பெறாமல் கடலில் இருந்து மண்ணை எடுத்து தற்காலிக கடற்கரை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதால் கடற்கரையின் நீரோட்டம் காரணமாக மீண்டும் மணல் கடலுக்குள்ளேயே கரைந்து வருகிறது. இதனால் மணல் வீணாகி வருவதுடன் இப்பகுதி மீனவர்களுக்கு மீன்பிடிக்க முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது. இதனால் தமிழக அரசு இதனை உடனடியாக ஆய்வு செய்து தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் அதானி துறைமுகம் விரிவாக்க பணி நடந்துட்டு இருக்கு. இந்த அதானி துறைமுகம் விரிவாக்க பணி என்ன பண்ணுறாங்கன்னா, கடலில் வந்து பெரிய பெரிய பாறைகளை கொட்டி கற்களை கொட்டி கடலை வந்து மேடாக்கி ரோடு போடுறாங்க. கடல்லையே சரி சமன்படுத்துகிறாங்க. இதனால் என்ன நடக்குதுன்னா, அங்கே ஏற்கனவே இருக்கிற கடல் நீர் குடிநீராக்கம் திட்டம் வந்து அங்கே இந்த துறைமுகம் விரிவாக்க பணியினால் அது பாதிக்கப்பட்டு அது பழுதறிஞ்சிருக்கு. இது சம்மந்தமாக குடிநீர் திட்ட அதிகாரிகள் எல்லாம் பண்ணுறாங்க. அதானி துறைமுகம் வந்து புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்த உடனே நாங்கள் சரி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அதானி துறைமுகம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள சரி அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக கடலில் மிகப்பெரிய ராட்சச ஸ்கிரீன்களை வச்சு மண் அள்ளி கடலில் உள்ளே இருக்கிற மண்ணுங்களை வாரி கரையில் போட்டு சரி பண்ணுறாங்க. இது சரி பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னாக்கா, மிகப்பெரிய அளவில் கடல் அரிப்பு ஏற்பட்டு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் கடல் வந்து வெளியே வருது. அது இல்லாமல் அங்கே இருக்கிற மணல் அங்கே இருக்கிற மரம் செடி கொடி எல்லாம் கடலில் போகுது. கடலில் போகிறதுனால என்ன நடக்குதுன்னா, அங்கே இருக்கிற மீன்கள் வந்து இனப்பெருக்கம் பண்ணுறது வந்து இது கெட்டு போகுது. அது இல்லாமல் மீனவர்கள் வலையை போட்டால் அதில் வரும் முள்ளு செடியும் பனஞ்செடியும் பல மரங்கள் தான் கிடைக்குது. அதனால் வலையெல்லாம் அறுந்து போகுது. இதனால் மீனவ மக்களை வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிப்படைஞ்சு போச்சு. வேலூர் மாவட்டம் வேலூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. அதேபோல் 3வது நாளாக பலத்த மழையானது கொட்டி தீர்த்தது. வேலூர், சலவன்பேட்டை, ஆரன்பாளையம், கொணவட்டம், முள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையானது கொட்டி தீர்த்தது. தொடர்ந்து 3 நாட்களாக மழை பெய்வதால் வெப்பம் இல்லாமல் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவுவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த சில வாரங்களாக பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் வரும் 16ஆம் தேதி வரை பல இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் திருப்பத்தூரில் காலை முதல் கடும் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் திடீரென கருமேகம் சூழ்ந்து திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, புதுப்பேட்டை, ஸ்கந்திலி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை மற்றும் சில இடங்களில் மிதமான மழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் காலை முதல் சுட்டெரித்த வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ந்த சீதோஷண நிலை உருவானதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் இலவச சைக்கிள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ மணி, பென்னாகரம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி ஆகியோர் கலந்து கொண்டு பென்னாகரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி, அரசு ஆண்கள் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி 11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பென்னாகரம் ஒன்றிய குழு தலைவர் கவிதா ராமகிருஷ்ணன், பென்னாகரம் பேரூராட்சி தலைவர் வீரமணி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்வு நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த குறை தீர்வு நாள் கூட்டத்தில் வாணியம்பாடி செட்டியப்பனூர் பகுதியைச் சேர்ந்த ரித்திகா, இவர் ஜனதாபுரம் பகுதியில் 9ஆம் வகுப்பு முடித்து வருகிறார். சமீபத்தில் நடைபெற்ற வயநாடு துயர சம்பவத்தை பார்த்து வேதனைப்பட்டு வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து வரலாறு காணாத அளவுக்கு நிலச்சரிவு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளனர். அதை பார்த்து உண்டியலில் சேர்த்து வைத்திருந்த பணத்தை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த குறை தீர்வு நாள் கூட்டத்தில் உடல் ஊனமுற்றோர்களுக்கு தையல் மிஷின் மற்றும் காது கேளாதோர் கருவி, பேட்டரி மூலம் இயங்கும் 3 சக்கர வாகனம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார்.
இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹760 உயர்ந்து ₹52,520 விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ₹95 உயர்ந்து ₹6,585 விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு ₹1 உயர்ந்து ₹88.50 விற்பனை செய்யப்படுகிறது. ஐரோப்பா கண்டத்தில் வாட்டி வதைக்கும் வெயில் காரணமாக கடந்த ஆண்டு 47,000 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐரோப்பா கண்டத்தில் இதுவரை இல்லாத அளவு வெயில் வாட்டி வதைக்கிறது. இதன் காரணமாக மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இது குறித்து ஸ்பெயினில் உள்ள உலக சுகாதாரத்திற்கான பார்சிலோனா அறிவியல் மையம் ஆய்வு ஒன்றை நடத்தியது. இந்த ஆய்வானது ஐரோப்பா கண்டத்தில் உள்ள 35 நாடுகளில் 823 பகுதிகளில் பதிவான வெப்ப அளவு, உயிரிழப்பு ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து நடத்தப்பட்டது. இந்நிலையில் தற்போது வெளியாகியுள்ள அந்த அறிக்கையில் கூறப்பட்டு உள்ளதாவது, பருவநிலை பிரச்சினை காரணமாக ஐரோப்பா கண்டத்தில் இதுவரை இல்லாத அளவு வெப்ப அலை வீசுகிறது என்றும், இதனால் வனப்பகுதிகள் பற்றி எரிகின்றன என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் கடந்த 2023 47,690 பேர் இதனால் உயிரிழந்துள்ளனர் என்றும், இது கடந்த 2022 காட்டிலும் குறைவு என்றும் அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்தவர்களின் ஆண்களை விட பெண்கள் 55% பேர் உயிரிழந்துள்ளனர். அதிலும் மொத்த எண்ணிக்கையில் 80 வயதுக்கு மேற்பட்டவர்களே அதிகம் பேர் உயிரிழந்துள்ளனர் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் கல்வி மையமாக தமிழ்நாடு தொடர்ந்து ஜொலிக்கிறது, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். ₹44,125 கோடி முதலீட்டுக்காக 15 நிறுவனங்களுக்கு ஒப்புதல், அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. டிஎன்பிஎஸ்சி தலைவராக எஸ் கே பிரபாகர் நியமனம், 6 ஆண்டுகள் அல்லது 62 வயது வரை பதவியில் இருப்பார் என அறிவிப்பு. ஹிண்டன்பர்க் விவகாரம், ஆகஸ்ட் 22 நாடு தழுவிய போராட்டம் என காங்கிரஸ் அறிவிப்பு. அதிமுகவை ஒருங்கிணைக்க முயற்சி, ஆகஸ்ட் 26 ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. ₹525 கோடி நிதி மோசடி புகார், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவர் தேவநாதன் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.